ஆகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு சர்வத்துக்கும் மேலான தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் அழைக்கின்றோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய நாளிலே உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்திருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாம். வாழ்க்கையிலே வருகிற துயரத்தை பார்த்து யாரும் பாக்கியவான்கள் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில வருகிற துயரத்தினுடைய வலியும் வேதனையும் வியாகுலமும் ஒவ்வொரு மனிதனையும் வாட்டி வதைக்கிறவன்றா இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு நிச்சயமாய் தான் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதாவது வாழ்க்கையில வருகிற துயரங்கள் ஒரு மனிதனை தன்னை உண்டாக்கின தேவனை தேடும்படி வைக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில துயரம் வராத போது அவனுக்கு இருக்கிறது நிலைமையில இருந்து கொண்டு அவன் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருப்பதில்லை. சிலர் அப்படி இருக்கலாம், கூடுதலான ஆட்களுக்கு அது அப்படி இருக்காது. ஆனால் துயரம் வர 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 அந்த மனிதன் தனக்கு இருக்கிற ஞானம், அறிவு, பணம், பொருள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தன் துயரத்திலிருந்து தன்னை தப்புவித்து கொள்ளும்படியாய் பலவிதமான வழிகளை அந்த மனிதன் ஆராய்வான். அந்த வழிகளினாலே தன் துயரத்துக்கு ஒரு மாற்று ஈடை அவன் தேடுவான். இது உலகத்தில் இருக்கிற பொதுவான ஒரு காரியம்தான். ஆனால் இந்த துயரம் வர 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 அந்த மனிதன், தன்னை படைத்த ஒரு தெய்வம் இருந்தால் எவ்வளவு நல்லது, அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, இந்த துயரத்திலிருந்து எனக்கு ஆறுதல் அளிக்க மாட்டாரா என்று நினைப்பான். ஒருவேளை ஒரு பிள்ளை தூரத்தில் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிள்ளையிட வாழ்க்கையில சில நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வரும்போது தன்னுடைய சொந்த தாய் அருகில் இல்லாததுனால அந்த பிள்ளை தனக்குள்ளே ஒரு வேற நாட்டில் இருக்கிற அந்த பிள்ளை தனக்குள்ளே அழுது 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 தாயிடம் சொல்ல முடியாமல் தவிக்கும். சில நேரம் அம்மா பக்கத்தில் இருந்திருந்தா இந்த பிள்ளை சொல்லி அழுது ஒரு ஆறுதல் அடைந்திருக்கும். அந்த அம்மா பக்கத்தில் இல்லாததுனால தனக்குள்ளே அடக்கி அடக்கி அந்த துயரமே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்துவிடும். சமாதானத்தை அழித்துவிடும், நிம்மதியை அழித்துவிடும், நித்திரையை அது பறித்துவிடும். அப்படியாய் செய்ய வேண்டியதை செய்யாமல் மறந்து விடத்தக்கதாய் சூழ்நிலைகளை எல்லாம் அது மாற்றி கொடுக்கும். வாழ்க்கையில பலருடைய வாழ்க்கையில பல விதமான துயரங்கள் வந்திருக்கிறது. நீங்கள் வேதாகமத்திலேயும் அதை வாசிக்கலாம். உலக சரித்திரங்களிலேயும் பல மனிதர்கள், பல ராஜாக்கள் பட்ட துயரங்கள், துன்பங்களை பார்க்கலாம். எல்லா துயரங்களும் மனிதனை ஒரேடியாய் அழித்து விடும்படியான பலனுள்ளவைகள் அல்ல. சிலர் அந்த துயரத்திலே அழிந்து போகிறதும் உண்டுதான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்க உங்கள் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு துயரம் இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், வியாகுலம் இருந்தாலும், இதுக்கு ஒரு முடிவில்லை, நான் மரித்து போய்விடுவேன், இந்த துயரம் என்னை கொன்றுவிடும், கணவனால் எனக்கு வந்திருக்கிற இந்த துயரம் தாங்க முடியாததா இருக்கிறது, கணவனுடைய மரணத்தின் நிமித்தம் நான் படுகிற துயரம் கொடியதா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை ஏன் பிறந்தேன் என்று கேட்கிற அளவுக்கு எனக்கு இருக்குது என்று சொல்லலாம். சில பிள்ளைகள் ஏன் என் பெற்றார் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்பலாம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் பார்க்கலாம். துயரம் துயரம் துயரம். சில பள்ளிக்கூடம் செல்லுகிற பிள்ளைகள் தங்களுடைய படிப்பிலே பாஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, மேலே வர முடியாமல் இருக்கிறது, நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் துயரத்தின் மேல் துயரமடைகிறார்கள். பெற்றார் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் படிப்புக்கு பணங்களை செலவழித்து நல்ல மதிப்பெண்களை எடுத்து நல்ல நிலையில வளர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனாலும் பிள்ளைகள் அப்படி வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்களுடைய துயரம் தாங்க முடியாததாக இருக்கிறது. பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்த பிற்பாடு அவங்களோட வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ என்று மார்பிலே அடித்து தலையிலே கையை வைத்து ஐயோ என்று சொல்லி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். துயரம் 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 துயரம், துயரத்துக்கு முடிவில்லாமல் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த துயரம் முடிவோடு துயரத்துக்கு முடிவில்லாமல் போகாது, இந்த துயரத்தை நான் நிறுத்துவேன்.
உட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரங்களையும் நிறுத்தி நான் உங்களை ஆறுதல் அடைய பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். ஏன் எங்களோட வாழ்க்கையில துயரம், ஏன் எங்களோட வாழ்க்கையில ஆறுதல் இல்லை, தொடர்ந்து அழுது கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து ஒன்று முடிய ஒன்றாய் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. இதை முடித்து விட்டோம் நினைச்சா இன்னொரு புது பிரச்சனை தொடங்குகிறது. முந்தி வந்த பிரச்சனையை விட இது பெரிதா இருக்கிறது. இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டா எல்லாம் சரியண்டா வர இன்னும் ஒரு பிரச்சனை அதை விட பெருசாய் வருகிறது. இப்படியாய் பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில மாறி மாறி வருகிறது. காரணம் என்ன? துயரப்படுகிறவள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னவர் உங்களோட வாழ்க்கையிலே இல்லை. அவருடைய பேர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். அவர் தான் ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. நீங்க அவர் அண்டையில வராமல் நீங்கள் வேறு வழிகளை தேடி ஓடும் போது எப்படி ஆறுதல் கிடைக்கும்? ஆறுதல் கொடுக்கிறவரே அறியாத போது இந்த வழியில ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு மரம் இருக்கிறது, நல்லா சுழித்திருக்கிறது, ஆனால் நல்ல மதிய நேர வெயில் அதிகமா இருக்கிறது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கிறது, அதுல எந்த இலையும் இல்லை, பட்டு போனதா இருக்கிறது. நீங்கள் வெயிலுக்கு ஒதுங்க வேணும், இந்த வெக்கைக்கு தப்ப வேணும் என்று விரும்புறீங்க. அந்த இலை இல்லாத மரத்துக்கு கீழே ஒதுங்குவீங்களா, இல்ல இலைகளோடு செழித்து நல்ல நிழலை கொடுக்கிற மரத்துக்கு கீழே வந்து தங்குவீங்களா இளைப்பாடுறதற்கு? உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த நல்ல இலைகள் ஆய் இருக்கிற இந்த மரத்துக்கு கீழே வருவீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன் என்று சொல்லப்படுது. இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய நிழலில் வந்து நீங்க இளைப்பாற முடியும். நீங்க வனாந்தரத்துல இருக்கிற, பாலைவனத்துல இருக்கிற, இலை உதிர்ந்து ரெண்டு தரம் சத்து வேறட்டு போன மரம் போல காய்ந்து போன இருக்கிற ஒரு மரத்துல உச்சி வெயில போய் நின்றால் அந்த மரத்துக்கு, பட்டு போன மரத்துக்கு என்ன நிலையோ அதே போலதான் உங்களோட வாழ்க்கையும் இருக்கும். ஆதலால் இளைப்பாறுதல் தருகிறவரும் ஆறுதல் அளிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இவரை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களோட வாழ்க்கையில ஆறுதல் உண்டாகும். இவரை உங்களுடைய சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றிருந்தால் உங்களோட வாழ்க்கையில துயரம் வந்திருந்த போது இயேசுவினுடைய ஆறுதல் வந்து உங்களை தேற்றியிருக்கும். உங்களுடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போனார், மீண்டும் வருவேன் என்று சொன்னார், மீண்டும் அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரை சந்திக்கும்படி நீங்க ஆயத்தமாக வேணும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை உங்களோட வாழ்க்கையிலே சொந்த தெய்வமாய் நீங்க ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட வேண்டும். இயேசுவால் அன்றே ஆறுதல் இந்த உலகத்திலே இல்லை. இயேசுவை ஆறுதல் அளிக்கிற தெய்வம், சகல விதமான ஆறுதல்களின் தெய்வனும் அவரே. அதனால் இன்றைய நாளில உங்களோட வாழ்க்கையில துயரம் நிறைந்திருக்கலாம். இந்த துயரம் நீங்கும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் இயேசு உங்களோட உள்ளத்துக்குள்ள வரும் வரைக்கும் உங்களுக்கு ஆறுதல் இல்லை. ஆகவே இந்த இயேசுவுக்கு உங்களோட உள்ளத்திலே இடம் கொடுப்பீர்களானால் அவர் சகல விதமான ஆறுதலை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து எல்லா துயரங்களையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், எனக்குள்ளே அவர் சொந்த தெய்வமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாரோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து பிரவேசிப்பாராக. அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் பிரவேசிப்பதா. இதுவரை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரங்களும் இயேசுவருடைய இருதயங்களுக்குள்ள பிரவேசித்ததினாலே இந்த நிமிஷம் முதல் அந்த துயரத்தின் ஆவிகள் நீங்குவதாக, துயரங்கள் நீங்குவதாக. அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆறுதல் அடையும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன். உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால.
இயேசு கொடுக்கிற இந்த சமாதானத்தை ஆறுதல்களையும் அவர்கள் ருசித்து பார்த்து ஆண்டவருக்காய் அவள் வாழும்படியாய் ஜெபிக்கிறேன். நித்திய ஜீவன் அவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளை துயரப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, அள வைக்கிற எல்லா விதமான சத்துருனுடைய கிரியைகளும் மனித கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அவர்களை விட்டு விலகுவதாக. இன்று முதல் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே அவர் துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னுடைய வார்த்தையின்படி அவர்களை ஆறுதல் அடையும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆறுதலடை செய்வாராக.